Hello guys and welcome back. In this video, I will share engine tuning. Engine tuning BS4 and BS6 manufacturers have tuned the engines in total. BS4 is 1600 or 2000cc torque figures or horsepower. This is the same thing. This is 1000cc, 1200cc torque figures or horsepower. This is the same thing. Now, if you have an engine, torque and horsepower, this is the same thing. This range. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு லீனியரா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிருக்காங்க ஆர்பிஎம்லன்றத பொறுத்து தான் உங்களோட இன்ஜின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறையாம நீங்க ரைஸ் பண்ணாலும் ரெட் லைன் வரைக்கும் ரைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறைய கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டியூன் பண்ணிருப்பாங்க இன்ஜின் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் டார்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தா தான் உங்களால ரெட் லைன் வரைக்கும் அழுத்தினாலுமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறையாம உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000cc ஒரு 1200cc இருக்கக்கூடிய கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி இருக்குன்னாக்கா 2000லேருந்து 3500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் இருக்கும் அதாவது டார்க் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்காக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஃபிகராக இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜின்ஸில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 வரைக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உங்களோட கார் வந்து நல்ல ஆக்சிலேட்டர் ஆகிட்டும் நல்ல உங்களுக்கு ஸ்பீடும் ரைசிங்கில் இருக்கும் 3000க்கு மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் இன்ஜினோட சவுண்டு கேட்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களோட டாக்கோமீட்டரில் அதாவது உங்களோட ஸ்பீடாமீட்டரில் ஸ்பீடு ஏறிக்கிட்டு இருந்ததோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸ்பீடு ரைஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டியூனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் எந்த கார்ஸாக இருந்தாலும் சரி எந்த பைக்ஸாக இருந்தாலும் சரி ரெட் லைன் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்கள் ரெட் லைன் வரைக்கும் உங்கள் இன்ஜினை ஆக்சலரேட் பண்ணணும் பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட காரையோ இல்லை உங்களோட பைக்கையோ ரீட்யூன் பண்ணணும் இல்லைனா மேனுஃபேக்சர்ஸே அந்தமாரி உங்கள் இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் எவ்வளோ ஆர்பிஎம் நீங்கள் ரைஸ் பண்ணாலுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இது எல்லாமே இன்ஜின் டியூனிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போது டர்போ சார்ஜர்ஸ் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு டர்போ அப்படின்றது உங்கள் காரில் இருந்தது உங்கள் பைக்கில் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு டர்போவால் எந்த அளவுக்கு உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத விஷயத்த நம்ம வந்து அதை பேசியிருந்தோம் இப்போது ஜஸ்ட் டர்போ மட்டும் வச்சுட்டா உங்கள் காரோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை உங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படிலாம் ஆகாது ஓகேவா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டர்போ அப்படின்றது ஒரு ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்ற ஒரு வீடியோலையும் நான் அவங்கள்ட்ட பேசியிருப்பேன் எந்த அளவுக்கு ஒரு ஃபியூலை பேர்ன் பண்ணுற தேவையான ஏர் இருக்கணும் அப்படின்றது அந்த ஏர் அதிகமாக போயிட்டாலும் கம்பஷன் ப்ராசஸ் நடக்காது கம்மியாக ஆயிட்டாலும் கம்பஷன் ப்ராசஸ் அந்தளவுக்கு நடக்காது ஓகேவா இப்போ கம்மி ஆகிடுச்சுனாக்கா உங்கள் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் லீன் மிக்சருக்கு வந்துடும் உங்களோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் இன்னொன்று பர்ஃபார்மன்ஸும் கிடைக்காது இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகிட்டே இருக்கும் இப்போது இதுவே வந்து யார் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது கூட எக்ஸ்ட்ரா யார் கிடச்சிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட இன்ஜினில் வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடக்காது ஓகேவா இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்போவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அந்த டர்போவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டைனோ அப்படின்ற ஒரு மிஷினில் லேப்டாப்ஸை வச்சு ஓபிடி போர்ட்டில் வந்து உங்கள் காரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்களோட இன்ஜினுக்கு எந்த அளவுக்கு ஏர் வேணும் அந்த டர்போ எந்த மாதிரியான டர்போ அந்த டர்போவால் எவ்வளவு மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுக்க முடியும் அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள் இன்ஜினும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இசியூ அப்படின்ற ஒரு இதில் வந்து டியூன் பண்ணுவாங்க
அப்படி ட்யூன் பண்ணுறப்ப இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், உங்கள் டர்போவால் வந்து ஒரு 14 PSI வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 PSI அளவுக்கு தான் வந்து உங்களோட ஃபியூலுக்கு யார் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னா கம்பஷன் ப்ராசஸ் நடக்காது. அப்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டர்போவால் 14 PSI ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படின்றப்போ உங்கள் இன்ஜினுக்கு அந்தளவு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஜின் டியூன் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது உங்களோட இன்ஜினை வந்து எந்த அளவுக்கு டியூன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வந்து ஃபியூவில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணாக்கா உங்களோட இன்ஜின் தாங்குமா, இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு டியூனிங். இப்போது உங்கள் டர்போ அந்த அளவுக்கு யார் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஃபியூலையும் அவங்க காரில் இன்ஜெக்ட் பண்ணி அந்தமாரி கம்பஷன் ப்ராசஸ் நடந்து இந்த ஃபிகர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களோட இன்ஜினுக்கு தங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான்றதுலேருந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு டைனோ அப்படின்ற ஒரு மிஷினில் டியூன் பண்ணும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு யார் அப்படின்றது வேணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்ஜினை அதுக்கேற்ற மாதிரி ரீடியூன் பண்ணுற ஒரு விஷயந்தான் அந்த டைனோ அப்படின்ற மிஷின். அப்படி பண்ணுறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இன்னும் அப்படி உங்கள் இன்ஜினால் இன்னும் ஹேண்டில் பண்ண முடியும், இன்னும் அந்தளவுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும், அந்தளவுக்கு கம்பஷன் ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்போவோட ஒர்க்கிங்காக இருக்கட்டும், அந்தளவுக்கு இன்ஜினோட ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டியூன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபியூல் இன்ஜெக்டர்ஸை பேஸ் பண்ணி வருது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்டு ஒரு மிஷின் தான். இப்போ அதேமாரி உங்கள் இதுவாக இருக்கட்டும், ஒரு டர்போவாக இருக்கட்டும், டர்போவுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ECU அப்படின்ற ஒரு சிப் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ECU அப்படின்ற ஒரு சிப்பு தான். அந்த சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்லேருந்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த டைமில் எவ்வளோ ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணணும், எவ்வளோ யாரை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட சிப்பு வந்து பார்த்திங்கன்னா ECU. அந்த ECU-வை நீங்கள் வந்து ரீடியூன் பண்ணுறப்போ உங்கள் இன்ஜினால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டோட்டல் செட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ஒரு டைனோவில் வந்து நீங்கள் உங்கள் காரை அந்த மாதிரி டியூன் பண்ணுறப்போ உங்கள் காரோட ஏன்னா ஸ்டாக்கில் மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்குற இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து டியூன் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எப்போ டியூன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இதுக்காகவே ஒரு சில கார்ஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி டியூன் பண்ணுவாங்க தவிர எல்லா கார்ஸுக்கும் அந்த மாதிரி டியூன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஏன்னா அது எல்லாமே பட்ஜெட் பேஸ் பண்ணது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைலேஜ் தான் அதிகமாக வேணும், பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தேவையில்ல. ஏன்னா இப்போ ஒரு கார் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பயர்ஸோட இதை பொறுத்திருக்கு. இப்போ வந்து ஒரு 5 lakhs-க்குள்ளே நீங்கள் அவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏன்னா 5 lakhs-க்குள்ளே மேக்ஸிமம் வாங்குறவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா எக்கனாமி ஓரியன்டடு அப்படின்றதுனால அந்தமாரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக வேணும் அப்படின்றத பார்க்குறத விட எனக்கு அதே டைமில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அந்த கார்ஸை நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு ட்யூன் பண்ணுறதுல வேஸ்ட்டு, ஏன்னா மைலேஜ் கிடைக்காது அப்படின்றதுனால. இதுவே வந்து ஒரு 30 லட்சம் - 40 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு கார்ஸாக இருக்கட்டும், இந்தமாரி காசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் பேஸ் பண்ணி அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க இந்தமாரி விஷயத்த மெயினாக வந்து நோட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு அது தேவையும் படாது. ஏன்னா அந்தளவுக்கு காசு கொடுத்து ஒரு 30 லட்சம் - 40 லட்சம் கொடுத்து காசு கொடுத்து அவங்க வாங்குறப்போ மெயினாக அவங்க நோட் பண்ணக்கூடியது கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்கும், ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மேஜராக பார்ப்பாங்க. அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது கேட்குறதோட இதுதான் மேஜராக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ செக்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரோட இன்ஜின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஜினை வந்து டியூன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாமே, BS4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கார்ஸ் - 3 மேனுஃபேக்சரர்ஸ், ஆனால் ஒரே இன்ஜின், யாருன்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஃபியட்டோட மல்டி ஜெட் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா ஃபியட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ்லேயும் இருக்குது, அதேமாரி டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்டா இருக்கு இல்லையா, அந்த கார்லேயும் இதே இன்ஜின் தான் இருக்குது. ஸ்விஃப்ட் அந்த கார்லேயும் சேம் இதே இன்ஜின் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டிங் வேறு வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபியட்டில் வந்து குவாட்டர் ஜெட், ஃபியட்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஜெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் வந்து குவாட்டர் ஜெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
இதே ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிடிஐஎஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இன்ஜின் தான். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அவங்க வந்து அந்த இன்ஜினை அதுக்கேற்ற மாரி டியூன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகலாம் டியூன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் லைஃப் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் மேஜராக டியூன் பண்ணியிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்காது. இப்போ டாட்டாவில் வந்து எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க பார்த்தாங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஃபியட்டை கம்பேர் பண்ணுறப்போ டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கிடைக்கிற மாதிரி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. பட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுக்கும், 17 அந்த ரேஞ்சு தான் வரும். இது இப்போ சுசுக்கின்னு வர்றப்போ அவங்க டியூன் பண்ண விதமே டோட்டலாக வேறு அந்த டீசல் இன்ஜினை. ஏன்னா மேஜராக அவங்க சுசுக்கியில் டியூன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கணும், அதே நேரத்தில் மைலேஜும் ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நீங்கள் இந்த மூணு காரையும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த இன்ஜினோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மூணு கார்லேயுமே இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் தான். ஸோ பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா எல்லாமே மூணுமே பார்த்திங்கன்னா மூணுமே ஒரே செக்மெண்ட், மூணுமே ஹேஷ்பேக் தான், மூணுமே ஒரே செக்மெண்ட் தான் அப்படின்றதுனால இன்ஜின் டியூனிங் வந்து ஒரு இன்ஜினில் அதே இன்ஜினில் ஒரு இன்ஜின் டியூனிங் அப்படின்றது விஷயம் எவ்வளோ டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி டெக்னிக்கலாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.